என்ன பண்ற கசாயம், என்ன சாப்பிட்டியா? 4 மாசத்துக்கு முன்னாடி வரையில 2 தோசை தின்னு வந்தாள் டாக்டர். சரி, அப்ப நல்லா நல்லா இருக்கப்பல. ஒண்ணும் இல்ல, மசாலா, மீன் பொடி, சிக்கன் பொடி, மல்லிகை சாமான் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். மூக்கு பொடி இருக்கு. வரும் சரியா? மாலை எல்லாம் வாங்கி, மாலை இல்ல மருந்து பொருட்கள் வாங்கி இருக்கிறது. மாலை நின்று வேற ஒண்ணும் இல்ல. ஹலோ அடா, ஹார்ட் அட்டாக் தானே? அது என்ன டனுப்புலயே சரியா போயிடும். சரியா? அது ஒண்ணும் இல்ல, இப்ப வர வர கஸ்டமர் அனுப்ப மாட்டேங்கிறீங்களே. ஓகே, இது பாத்ரூம்ல உள்ள அடப்பு மாதிரி எடுத்துடலாம். அதெல்லாம் அழகா வந்து சைக்கிளில் காத்தடி பண்ணிருக்கீங்களா? ஓகே, அது எனக்கு கொடுங்க. சைக்கிளில் கொடுக்கணுமா? அடப்பு தான் இருந்தா போய் போய் மெடிக்கல்ல போய் பார்த்துக்கலாம். என்னென்ன கேட்கலையா டாக்டர்? ஒரு நிமிஷம், என்ன உனக்கு பிரச்சனை? என்னென்ன கேட்காம எழுதி தந்துட்டேன். உனக்கு என்ன உனக்கு என்ன இருக்கு? காய்ச்சல் தானே? போயா மெடிக்கல்ல போயா எழுதி தயா. ஹலோ, சொல்லுங்க. இல்ல டாக்டர், எல்லாமே எழுதிருக்கேன், போயா மெடிக்கல்ல போய் வாங்கிக்கோயா. உனக்கு என்னையா பண்ணுது? காய்ச்சல் அடிக்குது டாக்டர். காய்ச்சல் எல்லாமே எழுதிருக்கேன், போயா. எப்படி டாக்டர், ஃபர்ஸ்டே கேட்காம எழுதிட்டீல டாக்டர்? நாங்க அதுக்கு தான் தம்பி டாக்டர்னு பீஸ் தர மாட்டேனா டாக்டர்? கிளம்பு டாக்டர். நீ இப்ப நீ கிளம்புறியா என்னங்கிற விசவசியத்துக்கு சொர்க்கவா போயிரு. முழுங்க முடியா டாக்டர்? என்ன டாக்டர்? சார் சொல்லுங்க சார். கிட்னி வேணுமா சார்? இந்த ஒரு வந்து ஒரு பீஸ் சாவர மாதிரி இழுத்து இருக்கீங்க. இந்த இந்த இப்ப நான் அனுப்பிடுறேன், சுட சுட அனுப்புறேன். கிட்னி தானே? எத்தனை? ரெண்டா ஒன்னா? சரி ஒன்று இருக்கட்டும். உன் கை உடஞ்ச மாதிரி இருக்கு, நீ ஐசியூல போய் ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணுவேன். போயா நீனும் ஆஸ்பத்திரி? சரி காசு எடுத்து போயிடாதீங்க. விச ஊர்ஜி போற நீ ஹாஸ்பிடல். டாக்டர் பிசி மிஸ் ஆயிடுச்சு, நான் அடுத்த பிசி பிடிச்சா உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வந்தேன். ஆ ஓகே டாக்டர். டோக்கன் நம்பர் 216 டாக்டர். டோக்கன் நம்பர் 216. சோனியாவா பேர்? ஆமாம் டாக்டர். சரி ஓகே, என்ன செய்யுது? தொண்டை கரைச்சலாக இருக்கு டாக்டர். தொண்டை கரைச்சலாக இருக்கு டாக்டர். வந்து ஹார்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஹார்ட் பீட்டு காமிக்க மாட்டேங்குது. சரி ஓகே, ஓடனா இலக்கிதா? ஆமாம் டாக்டர். ஓடனா இலக்கிது. நடந்த கால் நடக்குதுல்ல? ஆமாம் டாக்டர். ரத்தம்லாம் உடம்புல ஓடுதுல? தெரியலையே டாக்டர். சரி அதை டெஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட கை ஒரு நிமிஷம். ஹார்ட் நரம்பு நரம்பு சரியில்லை டாக்டர். நீங்கள் ஃபஸ்ட்டு காதலே மாட்டல டாக்டர். அது எங்களுக்கு டாக்டர் எங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நீங்கள் சொல்ல தேவையில்லை. நாங்கள் எதுக்கு அப்போ எதுக்கு படித்தோம்? நாங்கள் டாக்டருக்கு தானே படித்தோம். சரி இது வந்து ஒன்றும் இல்லை, இப்போ இதை பற்றி படிச்சுக்கிட்டு இருந்தேன். இது வந்து ஒரு புது விதமான நோயின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? குழம்பு சட்டி. நோய் வந்துச்சுன்னா ஆளே தூக்கிடும் டாக்டர். அப்போ நானும் போய் கடவுளாக பார்த்து நீங்கள் அனுப்பிச்சிருக்கேன். இதுக்கு செலவு எவ்வளோன்னா ஃபஸ்ட்டு 3 லட்சம் மெடிக்கலுக்கு கட்டணும். 3 லட்சம் டாக்டர்? நான் பணக்காரலாம் இல்லை டாக்டர், விவசாயம் தான் டாக்டர் பண்ணுறேன். விவசாயம் பண்ணாலும் வெள்ளரிக்காய் வைத்தாலும் ஒரே காசு தான். சரியா? சரி டாக்டர். இவன் வந்து 30 ரூபா ஜாமானா 2 ரூபாய்க்கு கொடுப்பாங்கல்ல அவனாவது? சொல்லு. கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து வந்து இது வந்து புதுவையான நோய், உனக்குத்தான் உலகத்தில் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. இதுக்கு வந்து நான் வந்து மித்தாலாம் 50 லட்சம் கேட்பாங்க. 50 லட்சம் வரும். இது வந்து வந்து மெடிக்கல் ஃபீஸ் மட்டுந்தேன். இப்போ எனக்கு வந்து 40 லட்சம் நர்ஸுகளுக்கு கொடுத்துருங்க. அந்த மாஸ்க் கீஸ்க்கெலாம் வாங்க ஒரு 50 லட்சம். டோட்டலாக ஆவரேஜ் 52 லட்சம் வருது. ஓகே, 52 லட்சமா? ஆ காட்டுங்க. பல்லெல்லாம் விளக்குறது இல்லையோ, நாறுது. ஒரு நாளைக்கு 4 வாட்டி விளக்குவேன் டாக்டர். அதனால தான் நீ இப்படி இருக்க. ஆண்டை உன்னை காப்பாற்றினா என்கிட்ட கொண்டுட்டான்ல. இனிமே பாரு, உன் உடல் நல்லா எல் எப்பயும் உனக்கு காய்ச்சல் சளி எதுவும் வராது. உன்னை பேக் பண்ணி உன்னை வீட்டுக்கு அனுப்பிடும். பேக் பண்ணி அனுப்பிடுவீங்களா? ஆமாம், பேக் பண்ணி. அந்த பேக் இல்லைப்பா, நல்ல நல்ல முறையில் மாலையெல்லாம் வாங்கி, மாலை இல்லை மருந்து பொருட்கள் வாங்கி இருக்கிறது. மாலை நின்றுச்சு, வேற ஒன்றும் இல்லை. உங்கள் பேர் என்ன டாக்டர்? உங்கள் பேர் வந்து பரலோகம் டாக்டர். உங்கள் பேர் இருக்கிறனால அந்த இடத்துக்கு என்னை அனுப்பிடுறாங்க டாக்டர். ஆமாம், எப்படி டாக்டர் உங்களுக்கு பரலோகம் பேர் இருந்துச்சு?
டாக்டர் பட்டம் வந்து படித்ததுனால எனக்கு கொடுத்தது. சரி டாக்டர். பரலோகம் பட்டம் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இப்போ எனக்கு ரொம்ப முடியலை டாக்டர், தலைலாம் சுத்து டாக்டர். இது கொடுங்களேன் பார்ப்போம். கரையான் பொத்து அரைச்ச மாதிரி இருக்குல்ல, கரையும் அறையான் சாப்பிட்டீரோ? அரைச்சிருக்குள்ளக்கா, ஒன்றுமே இல்லை, ஹார்ட் டீட்டு எதுவுமே இல்லை. ஹார்ட் இல்லாட்டா உசுரோட இருக்கும். சரி நீங்கள் ஐசியூவில் போய் படுங்க, ஒரு ஆப்ரேஷன் இருக்குது, சின்ன ஆப்ரேஷன், 30 லட்சம் ரூபா செலவில் ஆப்ரேஷன். ஐசியூவில் போய் படுக்கவா? ஐசியூவில் தானே என் படுக்க சொல்கிறேன், மார்ச்சரியில் என் படுக்க சொல்கிறேன். டாக்டர் உங்களை பார்த்தா டாக்டர் மாதிரி இல்லையே டாக்டர். என்னை விலையை பற்றி கேட்டு பார்த்தியா? இல்லையே டாக்டர். ஐசியூவில் குப்பர் அடிச்சு படுத்துக்கிறேன், நர்ஸ் உருவாக அப்புறம் நான் வருவேன். அப்போ வந்த டாக்டர் ஐசியூங்கிறியா? நான் தலைவலிந்தானே டாக்டர் வந்தேன், அதுக்குள்ளே 50 லட்சம் 60 லட்சங்கிறியா? 70 லட்சம் ஆயிடுச்சு, 70 லட்சம் ஆயிடுச்சு. நீங்கள் ரொம்ப வாய் பேசுகிறனால உங்களுக்கு 80 லட்சம். மண்டக சாயம் ஹெல்த் லாப் இருக்கு. ஆ மண்டாசதி ஹெல்த் லாப்ல பாருக்கு. 4 மாசத்துக்கு முன்னாடி அட்மிஷன் பண்ணி இப்படி இருந்தே டாக்டர், அசையாம அப்படியே இருக்கு டாக்டர். சரி கொசுபத்தி எல்லாம் ஏன் இங்கே வச்சிருக்கிய? எடுத்து சாப்பிட்டு போறாப்ல. ஏசி வச்சிருக்கீங்கல்ல டாக்டர், அதுக்காண்டி தான் டாக்டர், கொசு வராம இருக்கு. என்ன மண்டாக சாயம் என்ன சாப்பிட்டியா? 4 மாசத்துக்கு முன்னாடி வரையில 2 தோசை தின்னு வந்தாரு டாக்டர். சரி அப்பா நல்லா இருக்காப்ல? ஒண்ணும் இல்ல சோனியா, உங்க அப்பா கூட விடிவாலம் வந்துருச்சு. என்ன டாக்டர் சாப்பிடறா? ஏண்டா காலங்கத்தால இப்படியா? உங்க அப்பா எல்லா அப்பாவும் நல்லா இருக்குன்னு நினைக்கிற, நீ சாவுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அப்பா உடனே உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் போறீங்க உங்க அப்பாவை. டாக்டர் இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தாலே எல்லாம் அப்பான்னு சொல்ல மாட்டாங்க டாக்டர், போனந்தான் டாக்டர் சொல்லுவோம். உங்க அப்பா வந்து பவுலிங்லாம் செம்ம போடாத போலையாப்பா. ஆமா டாக்டர். இல்லை விராட் கோலி மாதிரி கை அப்படியே வச்சிருக்காப்புல, பயங்கரமான ஃபேன் ஆச்சு போல. வந்தன்னைக்கு ஒரு ஊசி குத்துனீங்களா? ஊசி? ஆமாம், தலைவலிக்கு ஒரு ஊசி போட்டேன். அதுக்கு என்ன? அதுலேருந்து தலையே தூக்கலை டாக்டர். அது ஒன்றும் இல்லை, ஊசியில் வந்து மருந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டேன். கம்மியாக எடுத்தாலும் வந்து நாகப்பாம்பு வர வேண்டியது பவுலிங் கை வந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை. மண்டக சாயம் வீட்டுக்கு போகப்படியே, ஸ்மைல் ப்ளீஸ். நல்லா சிரிக்கிறாப்புல உங்கள் அப்பா. டாக்டர் ஆ வீட்டுக்கு போகிறோமா இல்லை போகிற வழியில் எரிக்கிறோமான்னு தெரில டாக்டர். ஏப்பா நல்ல வயிறில், ஒன்று நல்ல வயிறில் நல்லதே வராதப்பா. நீ நான் பீஸ் சொல்கிற மாதிரி கட்டிட்டு போங்க. நீங்கள் அட்மிஷன் போட்டு எவ்வளோ நல்லாச்சு? 4 மாதம் தான். 4 மாசம் ஆச்சா? 4 மாசம் அங்கிட்டு ஒரு 1000, 2000, 10000 சில்லற, 4000. ஃபேனில் நல்லா ஓடுமே ஹாஸ்பிட்டலில்? சூப்பராக ஓடும் டாக்டர். கொசுக்கு வாய்ப்பே இல்லை. ஆமாம் டாக்டர், கொசுக்கு வாய்ப்பே இல்லை டாக்டர். 7,16,000 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் வந்து 1000 ரூபா. நடந்து போச்சு, வேற ஒன்னும் உனக்கு என்ன டாக்டர்? அவன் வயிற்று வழின்னு வந்தா எனக்கு வயிற்றுல ஆபரேஷன் பண்ணிட்டியா? சரி அது வந்து வேற ஒன்றும் இல்லை, மாத்தியாச்சு. நான் தூக்கத்துல இருந்தேன், அதனால ஒன்றும் தெரில. அது ஏன் படிச்சு படிச்சுடனே நீனிக்கவங்களா கிளினிக்கவங்களா கேட்டியா? சட்டையெல்லாம் துவைக்க முடியலடா, இந்த நேரத்தை நாளுது சட்டையை வேணா கழட்டிட்டாங்க. தொடாதடா சுத்தம், நான் இங்கேயே கிடக்கிறீங்களோ. சீக்குன்றது கூட கொஞ்சம் சீக்குறேன் சொல்கிறேன், 50 லட்சம் ரூபா செலவு. சரியா கிளினிக் வந்து சேருவா? அது இருந்தால் நாங்கள் ஏன் டாக்டர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வர போய்? அப்போ உங்களை விசவசி போட்டுன்னு தாக்கணும். உங்கள் வீடு எங்கே இருக்கு? உங்கள் ஊர்? உங்கள் ஊர்? எங்கள் வீடு இருந்தால் பக்கத்தில் தென்னாப்பிரிக்காவில் டாக்டர். உங்கள் ஊர்? எங்கள் ஊரா? தெற்க ஊரில் தென்பாண்டி. ஒரு கிலோமீட்டர் அங்கிட்டு சுடுகாடு தான் பார்க்கலாம். என்ன